Media Studio, Sri Lanka. வணக்கம். பொறுப்புடன் உண்மையை தேடிச் செல்லும் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கைகளுடன் தேசிய செய்தி கரையகத்திலிருந்து செய்திகளை வழங்கும் நாம் ரஞ்சனியோடு ஏபிஎம் நிஸ்ரீன். முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த வாரம் முதல் பானின் விலை குறைவடையும் சாத்தியம். எண்ணிக்கைக்கு அதிகமான ரப்பர் இறக்குமதிக்கு தடை. வெளிநாடுகளில் தொழில் புரிவோருக்கு நெத்திரனியல் வாகனங்களை இறக்குமதி செய்ய வாய்ப்பு. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்களின் வழங்கலை நாளாந்தம் உறுதிப்படுத்துவதற்கான விசேட குழு நியமனம். யாத சரணாலய சம்பவத்துடன் தொடர்புபட்டவர்களுக்கு பிணை. 7 வாகனங்கள் நீதிமன்றத்தின் பொறுப்பு. நாட்டை உணவில் தன்னிறைவடைய செய்யும் வேலை திட்டத்தில் வணக்கஸ்தனங்களும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் தெரிவிப்பு. பிரித்தானியாவின் புதிய பிரதமருக்கும் அந்நாட்டு எதிர்க்கட்சி தலைவருக்கும் இடையில் காரசாரமான விவாதம். தொடரும் உள்நாட்டு செய்திகள். இந்த சந்தர்ப்பத்தில் கோதுமை மாவின் விலையை குறைக்க முடியாது என்று கோதுமை மா உற்பத்தி நிறுவனங்கள் வர்த்தகத்துறை அமைச்சருக்கு அறிவித்துள்ளது. இந்த நிறுவனங்களின் பிரதிநிதிகளுக்கும் வர்த்தக அமைச்சர் நாளின் பெர்னாண்டோவுக்கும் இடையில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் கோதுமை மா விலையை குறைக்க முடியாது என்று கம்பெனிகள் அறிவித்துள்ளன. கோதுமை மா நிறுவனங்களுக்கு மேலதிகமாக பேக்கரி உரிமையாளர்கள் சங்க உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டனர். இன்று பேக்கரி உரிமையாளர்கள் 1 கிலோ கோதுமை மாவை தலா 280 ரூபாய் அல்லது 190 ரூபாய் விலையிலேயே கொள்வனவு செய்கின்றனர். பேக்கரி உரிமையாளர்கள் அதிகளவில் உள்நாட்டு கோதுமை மா உற்பத்தி நிறுவனங்களிடம் இருந்து கோதுமை மாவை கொள்வனவு செய்து வருகின்றனர். அமைச்சர் நளின் பெர்னாண்டோவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கோதுமை மாவின் விலையை குறைக்குமாறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் அவை நிராகரிக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் நாட்களில் கோதுமை மாவை இறக்குமதி செய்வதாக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்க பிரதிநிதிகளுக்கு உறுதியளித்தார். ரப்பரை அதிகளவில் இறக்குமதி செய்துள்ளமையினால் அவற்றின் விலைகள் வீழ்ச்சியடைந்திருப்பதாக அது சம்பந்தமாக ஆராய்ந்து பார்ப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழு தெரிவித்துள்ளது. அந்த குழுவின் ஆறைக்கு இன்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாப்பட்டியவிடம் கையளிக்கப்பட்டது. இந்த குழு அறிக்கையில் உள்நாட்டு ரப்பர் உற்பத்தியாளர்களை பாதுகாப்பதற்கான பல்வேறு பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. இலங்கையிலே உற்பத்தி செய்யப்படாத ரப்பர் வகைகள் தவிர்ந்து ஏனைய ரப்பரை இறக்குமதி செய்வது தொடர்பாக வரையறைகளை விதிப்பதற்கும் முதலீட்டு சபை ஊடாக கை தொழிற்சாலைகளுக்கு தேவையான ரப்பரை இறக்குமதி செய்வதற்காக வழங்கப்படும் அனுமதி பத்திரங்கள் தொடர்பாக வாராந்தம் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சுக்கு அறிக்கையிட வேண்டும் என்றும் குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் ரப்பருக்கு இருக்கும் விலைகளுக்கு சமமான விலைகளை உள்நாட்டு ரப்பர் உற்பத்தியாளர்களுக்கு வழங்குவதற்கும் இந்த குழு பரிந்துரை செய்துள்ளது. வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கைகள் நாட்டிற்கு அந்நிய செலாவணியை அனுப்பி வைப்பதை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் அவர்கள் அனுப்பி வைக்கும் பணத்தில் 50% பயன்படுத்தி CFI பெறுமதியுள்ள இலத்திரனியல் வாகனங்களை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. இதற்கான அமைச்சரவை பத்திரம் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவினால் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆக கூடியது 25,000 அமெரிக்க டாலர்களுக்கு உட்பட்டு 2 சக்கர இலத்திரனியல் வாகனத்தை இறக்குமதி செய்ய வாய்ப்பு கிடைக்கும். 2023 ஏப்ரல் 30 வரை இந்த வாய்ப்பு வழங்கப்படும். இலங்கைக்கு அனுப்பி வைக்கும் அந்நிய செலாவணியில் 50% இதற்கு பயன்படுத்த முடியும். CFI பெறுமதியுள்ள 4 சக்கர இலத்திரனியல் வாகனங்களையும் இதன் கீழ் இறக்குமதி செய்யலாம். சூரிய ஒளியின் மூலமான மின்சக்தியை கொள்வனவு செய்யும் போது அது சம்பந்தமான கட்டணங்களில் திருத்தங்களை செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் இதற்கான யோசனையை முன்வைத்திருந்தார். இதற்கு முன்னர் 500 மெகாவாட்டிற்கும் குறைவான சூரிய ஒளி கட்டமைப்பிற்கு 22 ரூபாய் தொடக்கம் 15 ரூபாய் வரையான கட்டணம் அறவிடப்பட்டிருந்தது. தேசிய விநியோக கட்டமைப்பை விருத்தி செய்வதற்காக ஜைகா நிறுவனத்தினால் வழங்கப்பட்டுள்ள கடனுக்கான செல்லுபடி கால எல்லையை நீடிப்பதற்கான யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. இலங்கைக்கும் நெதர்லாந்திற்கும் இடையில் இருதரப்பு விமான சேவைகள் தொடர்பான ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திடும் யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா இதற்கான யோசனையை அமைச்சரவையில் சமர்ப்பித்திருந்தார். அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்துகளுக்கான விநியோகத்தை தொடர்ச்சியாக பேணுவதற்கு விசேட குழு ஒன்றை அமைப்பதற்கு அமைச்சரவை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சர் பந்துல குணவரத்ன இதனை குறிப்பிட்டார்.
அவர் தொடர்ந்தும் கருத்து விடுகையில், இந்திய கடன் திட்டத்தின் கீழ் ஜனாதிபதி மருந்து பொருட்களை துரிதமாக இறக்குமதி செய்வதற்கு சுகாதார அமைச்சருக்கு விசேட அனுமதியை வழங்கினார். இதையொடி மருந்து பொருட்களுக்கான தொடர்ச்சியான விநியோகத்தை போடும் நோக்கில் முக்கியமான அமைச்சர்களின் செயலாளர்களை உள்ளடக்கிய குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். வெளிநாட்டு கடன்களை மேல் ஒழுங்குபடுத்தல் தொடர்பாக அமைச்சர் இதன்போது கருத்து வெளியிட்டார். அவர் தொடர்ந்தும் கருத்து விடுகையில், எமது நாட்டின் கடன் தொடர்பில் மேல் ஒழுங்கமைப்பு தொடர்பில் வெளிவகார அமைச்சு ஏனைய நாடுகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றது. சர்வதேச நாணய நிதியத்துடனும் பல கட்ட கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன. அரசாங்கம் இது தொடர்பில் தொடர்ந்தும் கவனம் செலுத்தி வருகின்றது என்று அவர் குறிப்பிட்டார். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தொடர்பான மறுசீரமைப்பு சட்டமூலம் விரைவில் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளது. அது தொடர்பில் கருத்தை வெளியிட்ட அமைச்சர் பந்துல குணவரத்தின, முச்சக்கர வண்டிகள், வேன்கள் உள்ளிட்ட போக்குவரத்து சபையிலே ஈடுபடும் வாகனங்களை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு கண்காணிக்கும் வகையில் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். இலங்கை உறுப்புவாகினி கூட்டுத்தாபனத்தை விற்பனை செய்வதற்கு எந்தவொரு திட்டமும் முன்னெடுக்கப்படவில்லை என்று அமைச்சர் பந்துல குணவரத்தின தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில், தேசிய தொலைக்காட்சி சேவையை விற்பனை செய்வதற்கு நாம் ஒருபோதும் நடவடிக்கை முன்னெடுக்கவில்லை. எனினும் குறித்த தொலைக்காட்சி சேவை நிறுவனத்தில் தேவைக்கு அதிகமான ஊழியர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளதால் அங்கு பாரிய பொருளாதார நெருக்கடி நிலவுகிறது. இலங்கை உறுப்புவாகினி கூட்டுத்தாபனமானது 1 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகையை கடனாக செலுத்த வேண்டியுள்ளது. அந்த வகையிலே நட்டத்தில் இயங்கும் அனைத்து நிறுவனங்களையும் மறுசீரமைப்பு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம். அதன் ஒரு கட்டமாக இலங்கை உறுப்புவாகினி கூட்டுத்தாபனத்தையும் மறுசீரமைப்பு மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம் என்று அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். யாழ தேசிய சரணாலயத்தை பார்வையிடுவதற்காக சென்று அந்த சரணாலயத்தின் சட்டங்களை மீறி செயற்பட்டமை தொடர்பாக வன விலங்குகள் பாதுகாப்பு திணைக்களத்திடம் சரணடைந்த 9 பேரும் தலா 5 லட்சம் ரூபாய் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். குறிப்பிட்ட நபர்கள் உட்பட அவர்கள் பயன்படுத்திய வாகனங்களும் திஸ்ஸ மாறாம நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டிருந்தன. சந்தேக நபர்களை பிணையில் விடுவிக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் தரிந்து சமீர சில்வா குறிப்பிட்ட வாகனங்களை நீதிமன்றத்தின் பொறுப்பில் வைக்குமாறு உத்தரவிட்டார். வன பாதுகாப்பு அதிகாரிகள் சம்பவம் தொடர்பாக நேற்று நீதிமன்றத்தில் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்ததை அடுத்து சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு நீதவான் கட்டளையிட்டிருந்தார். 35 வாகனங்களில் வந்த சுமார் 80 பேர் கடந்த சனிக்கிழமை யாழ சரணாலயத்திற்குள் பிரவேசித்தனர். வழிகாட்டுநர்கள் 5 பேரும் அவர்களுடன் பயணித்தனர். வழிகாட்டுநரின் கண்காணிப்பில் இருந்து விலகி சுமார் 7 வாகனங்கள் சரணாலயத்தின் அனைத்து இடங்களுக்கும் சென்றன. அவர்கள் சரணாலயத்தின் சட்டங்களை மீறி செயற்படும் காட்சிகள் அடங்கிய வீடியோக்கள் ஊடகங்களுக்கு கிடைத்திருந்தன. இதனையடுத்து வன ஜீவராசிகள் திணைக்களம் இது சம்பந்தமாக கவனம் செலுத்தியது. சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சூழல் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த ஜீப் வண்டிகளுக்கு பொறுப்பாக சென்ற வன ஜீவராசி வழி நடத்துனர்கள் மற்றும் ஏனைய வழிகாட்டுநர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வன ஜீவராசிகள் திணைக்களம் நேற்று அறிவித்தது. மட்டக்களப்பு கொக்கிவேல் போலீஸ் பிரிவுக்குட்பட்டு முகத்துவாரம் பகுதியில் நேற்று மாலை வேளையில் மின்னல் தாக்கி 3 மீனவர்கள் காயமடைந்துள்ளதுடன் 1 உயிரிழந்துள்ளார். காயமடைந்த 3 மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேபடி உயிரிழந்தவரின் சடலம் இன்றைய தினம் முகத்துவாரம் பாவியில் இருந்து கண்டெடுக்கப்பட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு திராய்மடு பிரதேசத்தைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றார்கள். நாட்டை உணவில் தன்னிறைவடையச் செய்வதற்காக அரசாங்கம் முன்னெடுத்து வரும் தேசிய நிகழ்ச்சி திட்டத்தில் கிராமத்தில் உள்ள வணக்கஸ்தலங்களும் இணைந்து கொள்வது பெரிதும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். கிராமிய பொருளாதார மறுமலர்ச்சி மற்றும் உணவு பாதுகாப்பு நிகழ்ச்சி திட்டங்கள் சிலவற்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது பிரதமர் தினேஷ் குணவர்தன இதனை குறிப்பிட்டார். மாதிவல கேதுமதி மற்றும் பொல்வத்த ஸ்ரீ சத்தர்மா ராம விகாரிகளில் இதற்கான நிகழ்ச்சி திட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. பிரதமர் தினேஷ் குணவர்தன கிராமிய மட்டத்தில் நடைமுறையில் உள்ள பொருளாதார மறுமலர்ச்சி மற்றும் உணவு கையிருப்பு பாதுகாப்பு நிகழ்ச்சி திட்டங்களின் முன்னேற்றகரமான நிலைமை தொடர்பாக ஆராய்ந்து பார்த்தார். காகில் ஸ்போர்ட் சிட்டி 500வது கிளை இன்று திறக்கப்பட்டது. காகில் ஸ்போர்ட் சிட்டியின் 500வது கிளை இலக்கம் 93
அக்குரகொட வீதி பத்திரமுடை என்ற இடத்தில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. கார்கில் ஸ்பூர்ச்சிட்டியின் 39வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த கிளை திறக்கப்பட்டுள்ளது. இதனை திறந்து வைக்கும் நிகழ்விலே பிரதம அதிதியாக மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க கலந்து கொண்டார். பிரமுகர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டார்கள். பிரித்தானியாவின் புதிய பிரதமர் ரிஷி சுனாக் இன்று முதல் தடவையாக பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டார். பிரித்தானியாவின் புதிய பிரதமர் ரிஷி சுனாக்கிற்கும் எதிர்க்கட்சியினருக்கும் இடையில் காரசாரமான விவாதங்கள் இடம்பெற்றன. பிரித்தானியாவின் புதிய பிரதமர் ரிஷி சுனாக் பிரதமராக பதவியேற்ற முதல் நாளன்று புதிய அமைச்சரவை ஒன்றை நியமித்துள்ளார். முன்னர் அமைச்சர் பதவிகளில் இருந்த சிலர் தொடர்ந்து அந்த பதவிகளை வகித்து வருவதுடன் புதிய அமைச்சர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதிய அமைச்சரான டொமினிக் ராஃப் நீதித்துறை ராஜாங்க செயலாளராகவும் பிரதி பிரதமராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் முன்னர் போரிஸ் ஜான்சனின் காலத்தில் நீதித்துறை ராஜாங்க செயலாளராக செயற்பட்டு வந்தார். பிரிட்டனின் நிதி அமைச்சராக ஜெரம் ஹண்டும் தொடர்ந்தும் அதே பதவியில் உள்ளார். சுயலா வேமன் உள்நாட்டு தலைவர்கள் அமைச்சராக பதவியேற்றுள்ளார். இவர் முன்னாள் பிரதமரின் பொருளாதார கொள்கைகளை கடும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கியவர் ஆவார். ஜேம்ஸ் கிளெவலி வெளிவிவகார அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். பென்வலாஸ் பாதுகாப்பு அமைச்சராகவும் பெனி மோடுவன் மக்கள் சபையின் தலைவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். கிலன் கீகன் கல்வி அமைச்சராகவும் கிரேஷ் கோல்ஃபி சுற்றுச்சூழல் அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களின் எண்ணிக்கை 30. முன்னாள் பிரதமர் அரசாங்கத்தில் சுற்றுச்சூழல் உணவு கிராமிய அமைச்சராக பதவி வகித்த ரணில் ஜெயவர்தன நேற்று பதவி விலகியுள்ளார். இவர் இலங்கை வம்சாவளியாவார். புதிய பிரதமர் ரிஷி சுனாக்கின் அமைச்சரவையில் இவர் இடம்பெறவில்லை. இன்றைய தினம் பிரிட்டன் பாராளுமன்றத்தில் பிரதமரிடம் கேள்வி கேட்கும் நிகழ்வு இடம்பெற்றது. எதிர்க்கட்சியினர் முன்வைத்த கேள்விகளுக்கு பிரதமர் நேரடியாக பதிலளித்தார். தொழிற்கட்சி தலைவர் கேஆர் ஸ்டார்மர் கேள்வி நேரத்தில் பிரதமர் மீது பெரும் அழுத்தத்தை பிரயோகித்திருந்தார். பிரதமருக்கு மக்கள் ஆணை இல்லை என்று தெரிவித்த தொழிற்கட்சி தலைவர் புதிய தேர்தல் ஒன்று அவசியம் என்று தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த பிரதமர் தொழிற்கட்சி தலைவர் வடக்கு லண்டன் மக்களின் பிரச்சினைகளை மாத்திரமே இங்கு விவாதிப்பதாக சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் தொடர்பாக புரிந்துணர்வுடன் கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று புதிய பிரதமர் தெரிவித்தார். இலங்கை ஜனாதிபதி பிரதமர் ஆகியோர் பிரிட்டனின் புதிய பிரதமர் ரிஷி சுனாக்கிற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கும் பிரிட்டனுக்கும் இடையிலான வரலாற்று உறவுகள் தொடர்பாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் பலப்படுத்துவது தொடர்பாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் தினேஷ் குணவர்தனவும் பிரிட்டனின் புதிய பிரதமர் ரிஷி சுனாக்கிற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மேலும் பலமடைய வேண்டும் எனவும் பிரதமர் தினேஷ் குணவர்தன தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். த நியூஸ் பேப்பர் திரைப்படத்துக்கான விருதுகளை பெற்ற நடிகர்களான குமார திரு மாதுரம் மற்றும் சரத் கொத்தலாவல ஆகியோரை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு கெஸ்பேப நகர மண்டபத்தில் இடம்பெற்றது. ரஷ்யாவில் இடம்பெற்ற கசான் திரைப்பட விழாவில் இந்த நடிகர் விருதுகளை பெற்றிருந்தார்கள். கிஸ்பேவ கலைஞர்கள் ஒன்றையும் இந்த பாராட்டு நிகழ்வினை ஒழுங்கு செய்திருந்தது. முன்னணி நடிகர்களான ரவீந்திர ரந்தனியே மாலினி பொன்சேகா ஆகியோரும் இதில் பிரதிநிதிகளாக கலந்து கொண்டார்கள். விருதுகளை பெற்ற நடிகர்களுக்கு விசேட விருதுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. அமைச்சர் பந்துலு குணவரத்தினவின் கலந்து கொண்டதுடன் நடைபெற்ற இந்நிகழ்விலே கலைஞர்கள் பலரும் பங்கு பெற்றிருந்தார்கள். முல்லைத்தீவு
குறுந்தூர் மலை மற்றும் வவுனியா வெடுக்குநாரி விவகாரங்களை சுமூகமாக தீர்த்து வைக்கும் நோக்கில் அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா மற்றும் விஜயதாச ராஜபக்ஷ ஆகியோர் எதிர்வரும் நவம்பர் மாதம் முதலாவது வாரத்தில் குறித்த பகுதிக்கான விஜயத்தை மேற்கொள்ள உள்ளனர். இதேவேளை வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக ஆராய்ந்து அவற்றிற்கு நியாயமான தீர்வுகளை வழங்கும் வகையில் ஜனாதிபதி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள அமைச்சரவை உபக்குழுவின் முதலாவது சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது தமிழ் மக்களின் வரலாற்று சிறப்பு வாய்ந்த குறுந்தோர் மலை மற்றும் வெடுக்குநாரி ஆலயம் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. தென்கொரியாவின் ஷாங்வான் பிராந்தியத்தில் சர்வதேச பல்லின கலாச்சார நிகழ்வு இடம்பெற்றது. இலங்கை உட்பட 15 நாடுகள் இதில் பங்கு பெற்றன. இந்த பல்லின கலாச்சார நிகழ்வு இம்முறை 14வது முறையாக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. தென்கொரியா, சீனா, ஜப்பான், பிலிப்பைன்ஸ், வியட்நாம், பாகிஸ்தான் உட்பட பல நாடுகள் இதில் கலந்து கொண்டன. கொரியாவின் கியோன்சானம் மாகாண சபை இதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தது. அந்த மாகாண சபையில் ஆலோசனை அதிகாரியாக செயற்படும் தமிந்த பிரதீப்பின் பங்களிப்புடன் இலங்கைக்கும் இதில் பங்கேற்க வாய்ப்பு கிடைத்தது. பல்வேறு கலாச்சார நிகழ்வுகளும் இடம்பெற்றன. பாத்திய சந்தோஷ், சுமர்மா ஆகியோரின் பாடல்களும் இடம்பெற்றன. நிகழ்வின் போது இலவச விமான பயணச்சீட்டுகளுக்கான விமான பயணச்சீட்டெழுப்பும் இடம்பெற்றது. தென்கொரியாவில் உள்ள இலங்கை பதில் தூதுவர் சாவித்ரி பானுமொக்க உட்பட பிரமுகர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். கல்வி அமைச்சின் முஸ்லிம் பிரிவின் ஏற்பாட்டில் எட்டினவர தேசிய மீலாது நபி விழா கண்டி பதுவுதீன் மஹமூத் மகளிர் கல்லூரி மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கல்வி இராஜாங்க அமைச்சர் அரவிந்த் குமார் கலந்து கொண்டார். கௌரவ அதிதியாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரோஹாக்கியும் கலந்து கொண்டார். இதன்போது பாடசாலை மாணவர்களும் இஸ்லாமிய பாரம்பரிய அம்சங்களை கொண்ட கலை கலாச்சார நிகழ்வுகள் அரங்கேற்றப்பட்டன. கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர், கல்வி அமைச்சின் முஸ்லிம் பிரிவிற்கான பணிப்பாளர் தாஜுதீன் உட்பட அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பெற்றோர்கள் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். கல்வி அமைச்சின் வரலாற்றிலே இந்த நிகழ்வு ஒரு மைல்கல்லாக அமையும் என்றும், தொடர்ச்சியாக இதுபோன்ற நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படும் என்றும் கல்வி இராஜாங்க அமைச்சர் அரவிந்த் குமார் இதன் போது சுட்டிக்காட்டினார். நீங்கள் இணைந்திருப்பது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளுடன். வர்த்தக விளம்பரங்களை அடுத்து மேலும் சில உள்நாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். மக்கள் வங்கி பீப்பிள்ஸ் ரெமிட்டன்ஸ் கோடி அதிர்ஷ்டம், அனுப்புங்கள் வெல்லுங்கள். வடக்கு கிழக்கிற்கு சுபிட்சமான விடியல் தரும் பலம்புரி ராசியுடன் கூடிய 3 இலக்கங்களுக்கு 2 மில்லியன் ரூபாய், 3 இலக்கங்களுக்கு 1 லட்சம் ரூபாய், 2 இலக்கங்களுக்கு 500 ரூபாய் ராசி அடையாளத்திற்கும் பரிசுகள். அக்டோபர் 28 விசேஷ லோத்தர் சீட்டெழுப்பு. வாழ்க்கைக்கு ஒளியூட்டும் அபிவிருத்தி லோத்தர் சபை. உலக புகழ்பெற்ற செயல்முறை கருத்தரிப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் கீதா ஹரிப்பிரியா அவர்களை வருகின்ற நவம்பர் 6ஆம் தேதி வெள்ளவத்தை ராயல் மருத்துவமனையில் சந்திக்க வாருங்கள். செல் நம்பர் 0754-00001. வடக்கு கிழக்கிற்கு சுபிட்சமான விடியல் தரும் பலம்புரி ராசியுடன் கூடிய 3 இலக்கங்களுக்கு 2 மில்லியன் ரூபாய், 3 இலக்கங்களுக்கு 1 லட்சம் ரூபாய், 2 இலக்கங்களுக்கு 500 ரூபாய் ராசி அடையாளத்திற்கும் பரிசுகள். அக்டோபர் 28 விசேஷ லோத்தர் சீட்டெழுப்பு. வாழ்க்கைக்கு ஒளியூட்டும் அபிவிருத்தி லோத்தர் சபை. உலக புகழ்பெற்ற செயல்முறை கருத்தரிப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் கீதா ஹரிப்பிரியா அவர்களை வருகின்ற நவம்பர் 6ஆம் தேதி செல் நம்பர் 0754-00001. செய்திகள் தொடர்கின்றன. 4ஆம் தேதி மருந்து பொருட்களின் கையிருப்பு தொடர்பாக ஆராய்வதற்கான குழு 4ஆம் தேதி கூடுவதற்கு தீர்மானித்துள்ளது. அமைச்சர் கெஹலிய ரம்புகல்லவின் தலைமையிலே சுகாதார அமைச்சரிடம் பெற்ற கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. அரசு ஔடத மற்றும் அரசு ஔடத உற்பத்தி கூட்டுத்தாபனம், மருந்து விநியோக பிரிவு, தேசிய ஔடத ஒழுங்குபடுத்தின அதிகார சபை உட்பட நிறுவனங்களின் அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். மருந்து பொருட்கள் விநியோக பிரிவு மற்றும் வைத்தியசாலைகள் உட்பட நிறுவனங்களில் உள்ள ஔடதங்களின் எண்ணிக்கை தொடர்பாக 4ஆம் தேதி அறிக்கை ஒன்றை பெறுவதற்கும் அது சம்பந்தமாக கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புகல்லவின் தலைமையில் இந்த குழு கூட உள்ளது. நாட்டில் நிலவும் மருந்து
பொருட்களின் எண்ணிக்கை மற்றும் மருந்து உபகரணங்களின் எண்ணிக்கை தொடர்பாக அறிக்கைகளை சமர்ப்பிக்கப்படும். இந்திய கடனுதவி திட்டம், ஆசிய முதலீட்டு வங்கி என்பனவற்றின் மருந்து உதவிகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. உயிர் பாதுகாப்பு மற்றும் அத்தியாவசிய மருந்து பொருட்கள் மற்றும் பெரிதும் அத்தியாவசியமான மருந்து பொருள் கையிருப்பு சம்பந்தமாகவும் நாளாந்தம் ஆராயப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வல்ல குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஒன்றை நடாத்துவது தொடர்பில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி மக்கள் பிரதிநிதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் கருத்து தெரிவிக்கையில், எமது நாட்டின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டுமாயின் மக்கள் ஆணை கட்டாயமாக புறப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். அந்த வகையில் தேர்தலை நடத்துவதே இந்த பிரச்சினைகளுக்கான தீர்வாக அமையும் என்றும் தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் உப தலைவர் அகில விராஜ் காரியவசம் கருத்து தெரிவிக்கையில், அரசாங்கம் தேர்தலை உரிய நேரத்தில் நடாத்தும், மேலும் தேர்தல் ஒன்றிற்கு செல்வதற்கு முன்னர் பொதுமக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது என்று தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் கருத்து தெரிவிக்கையில், நாம் எந்த ஒரு தேர்தலுக்கும் தயாராக உள்ளோம், மேலும் அரசாங்கம் உரிய நேரத்தில் தேர்தலை நடாத்தும் என்று தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி கட்சியின் கொலன தொகுதிக்கான கூட்டம் எம்பிலிபிட்டியாவில் இடம்பெற்றது. இதில் குறித்த கட்சியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க உரையாற்றினார். அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், உங்களிடம் நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் இல்லை என்று மக்கள் எம்மிடம் கூறுகின்றனர். ஆனால் இந்த நாட்டின் நிதித்துறை மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் சிறப்பாக செயற்படுவதற்கு எமது கட்சியில் மாத்திரமே பொருத்தமான திறமை வாய்ந்தவர்கள் உள்ளனர் என்று தெரிவித்தார். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒழுங்கமைப்பாளர் வசந்த் முதலிகே மற்றும் சங்கைக்குரிய கல் வெவசி தம்ம தேரர் ஆகியோர் கொழும்பு பயங்கரவாத தடுப்பு பிரிவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி நுவன் போபகே தெரிவித்துள்ளார். நீதவானுக்கு அறிவிக்காமல் அவர்கள் இருவரும் அழைத்துச் செல்லப்பட்டிருப்பதாக சட்டத்தரணி நுவன் போபகே குறிப்பிட்டுள்ளார். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள வசந்த முதலிக்கு மற்றும் சிறிதர்ம தேரர் தொடர்பாக நீதிமன்றத்தில் விளக்கமளிப்பதற்காக சட்டத்தரணி நுவன் போபகே தங்காடு நீதிமன்றத்துக்கு வருகை தந்தார். சங்கைக்குரிய கல்வேவ சிறு தம்ம தேரர் கடும் காய்ச்சலுக்கு உள்ளாகியிருப்பதுடன் அவருக்கு தேவையான சிகிச்சைகள் வழங்கப்படவில்லை என்றும், வசந்த முதலிக்கு தோல் நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் அவருக்கும் உரிய சிகிச்சைகள் வழங்கப்படவில்லை என்றும் நீதிமன்றக்கு அறிவிக்காமல் அவர்கள் இருவரும் அழைத்துச் செல்லப்பட்டிருப்பதாக சட்டத்தரணி நுவன் போபகே தெரிவித்துள்ளார். இவர்கள் இருவரும் விசாரணைகள் இல்லாமல் பயங்கரவாத தடுப்பு பிரிவில் வைக்கப்பட்டிருப்பதாகவும், இது தொடர்பாக நீதிமன்றம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றும் நீதிமன்றக்கு அறிவிக்காமல் அவர்கள் இருவரும் அழைத்துச் செல்லப்பட்டு இருப்பதாக சட்டத்தரணி நுவன் போபகே தெரிவித்துள்ளார். கிண்ணியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புதுநகர் பிரதேசத்தில் 79 வயதுடைய மூதாட்டியொருவர் தாக்கப்பட்டு அவரிடம் இருந்த நகையை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றது. இவர் வீட்டில் தனியாக இருந்த நிலையில் திருடர்கள் இவரை கதிரையில் வைத்து கட்டி கடுமையாக தாக்கியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து இவரது நகைகளை கொள்ளையடித்துள்ளனர். கிண்ணியா தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மூதாட்டி சிகிச்சையின் பின்னர் மீண்டும் வீடு திரும்பியுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிண்ணியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பருவப்பெயர்ச்சி மழை ஆரம்பித்துள்ள நிலையில் பெரும்போக பயிற்சிகைக்காக விவசாயிகள் தமது வயல்களை உழுது பண்படுத்தும் வேலைகளை யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்துள்ளனர். பெரும்பாலான விவசாயிகள் நிலத்தை உழுவதற்கு உழவு இயந்திரத்தை பயன்படுத்திய போதிலும், குறிப்பிட்ட சில விவசாயிகள் பாரம்பரியமான முறையிலே மாடுகளிலே ஏர் பூட்டி நிலத்தை உழுவு பயன்படுத்துவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இவ்வாறு ஏர் பூட்டி உழுவதன் மூலம் மண் இறுக்கமடைவதை தடுக்க முடியும் என்றும், உழவு இயந்திரத்துக்கு பயன்படுத்தப்படும் எரிபொருள்களுக்கான செலவை சிக்கனப்படுத்த முடியும் என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளார்கள். இனி மேலும் சில உள்நாட்டு செய்திகளின் சுருக்கம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1998 களுத்துறை சிறைச்சாலையில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தம் மீது கூரிய ஆயுதங்களால் தாக்கி அவரை கொலை செய்ய முயற்சித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பிரதிவாதிகள் இரண்டு பேரும் தமது குற்றத்தை ஏற்றுக்கொண்டனர். இவர்களுக்கு 22 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்த கொழும்பு உயர்நீதிமன்ற நீதவான் அதனை 15 வருடங்களுக்கு இடைநிறுத்த கட்டளை பிறப்பித்துள்ளார். பிரதிவாதியொருவருக்கு 40,000 ரூபாய் வீதம் தண்டப்பணமும் விதிக்கப்பட்டது. இது தொடர்பாக தான் மேன்முறையீடு செய்வதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இம்முறை பெரும்பவத்தில் மகாவலி சீவலயத்தில் நெச்சேயக்கு தேவையான நீர் இன்று விநியோகிக்கப்பட்டது. ஒழுகேற்றிய நீர்த்தேக்கம் மூலம் சுமார் 25,000 ஏக்கர் காணிக்கு இந்த நீர் வழங்கப்பட உள்ளது.
தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் ஸ்தாபக தலைவர் மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரப்பின் நினைவு தின வைபவத்துடன் பல்கலைக்கழகத்தின் 26வது ஆண்டு நிறைவு விழா நேற்று கொண்டாடப்பட்டது. இதில் பிரதம அதிதியாக தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் ரமீஸ் அபுபக்கர் கலந்து சிறப்பித்தார். இதன்போது ஒவ்வொரு பீடங்களிலும் அதி உயர்தர ஆய்வுகள் கட்டுரைகளையும் புத்தகங்களையும் வெளியிட்டவர்களுக்கு உபவேந்தர் விருதுகள் வழங்கி கௌரவித்தார். மேலும் நீண்டகால சேவை அனுபவம் பெற்றவர்கள் பதக்கங்கள் அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டுள்ளார்கள். இதேபோல குறித்த பல்கலைக்கழகத்தின் நூலகர்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு நூலக வலையமைப்பு உபவேந்தர் பேராசிரியர் ரமீஸ் அபுபக்கரினால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பல்கலைக்கழக பிரதான நூலகர் எம் ரிஃபாய்டின் பேராசிரியர்கள் நிர்வாக உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து சிறப்பித்தார்கள். கிழக்கு மாகாண பாடசாலைகளுக்கு இடையில் நடைபெற்ற மெய் வல்லுநர் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்று பல பதக்கங்களையும் பெற்றுக்கொண்ட நிந்தவூர் அல் மதீனா தேசிய கல்லூரி மாணவர்களையும் பயிற்றுவித்த ஆசிரியர்களையும் கௌரவிக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வு நிந்தவூர் அல் மதீனா தேசிய கல்லூரி வளாகத்தில் இடம்பெற்றது. கல்லூரி அதிபர் எல் எம் நிஹார்டி தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கல்முனை வலயக்கல்வி பணிப்பாளர் எம் எஸ் ஜவுதுல் நஜீம் பிரதமராக அதிதியாக கலந்து கொண்டார். இதன்போது குறித்த விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றோர் மற்றும் அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்கள் உள்ளிட்டோருக்கு பதக்கங்கள் அணிவிக்கப்பட்டதுடன் நினைவு சின்னங்கள் சூட்டி கௌரவிக்கப்பட்டனர். மக்கள் வங்கி பீப்புள்ஸ் ரெமிட்டன்ஸ் கோடி அதிர்ஷ்டம், அனுப்புங்கள் வெல்லுங்கள். வடக்கு கிழக்கிற்கு சுபிட்சமான விடியல் தரும் பலம்புரி ராசியுடன் கூடிய 3 இலக்கங்களுக்கு 2 மில்லியன் ரூபாய், 3 இலக்கங்களுக்கு 1 லட்சம் ரூபாய், 2 இலக்கங்களுக்கு 500 ரூபாய் ராசி அடையாளத்திற்கும் பரிசுகள். அக்டோபர் 28 விசேஷ லோத்தர் சீட்டெழுப்பு வாழ்க்கைக்கு ஒளியூட்டும் அபிவிருத்தி லோத்தர் சபை. மக்கள் வங்கியின் பரிணத சிரேஷ்ட பிரிஜுகள் சேமிப்பு கணக்கு இன்றும் பழக்கமான இடத்தில் நிகரற்ற பாதுகாப்பு உயர் வட்டியுடன் உங்கள் ஓய்வு காலத்தை மிகவும் நிம்மதியாக வசதியாக கழிக்க மேலும் அனுகூலங்களுடன் முன்னணி மருத்துவமனைகள் விற்பனை நிலையங்களில் நம்ப முடியாத சலுகைகள். அப்பாட ஒரே கனவா இருந்தது நான் ஒரு டாக்டர் ஆகிறத பாக்குறது தான். ஆனாலும் அதுக்கு முன்னமே அப்பா கண்ணை மூடிட்டார். மெடிக்கல் காலேஜ் கண்டு வேதனை அடைஞ்சென்ற வாழ்க்கையை மாத்தினது மகா புல புலமே பரிசில். ஒரு வைத்தியரா நிறைய நோயாளிகளோட வாழ்க்கைக்கு ஒளி ஊட்டுறது மகா புல இந்த வாழ்க்கைக்கு ஒளி ஊட்டியதால தான். மகா புல புலமை பரிசுகளை வழங்க சக்தியாக திகழ்ந்தது. நீங்கள் செலவிட்ட 20 ரூபாய் என்பதை அறிவீர்களா? உலக புகழ் பெற்ற செயல்முறை கருத்தரிப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் கீதா ஹரிப்ரியா அவர்களை வருகின்ற நவம்பர் 6ஆம் தேதி வெள்ளவத்தை ராயல் மருத்துவமனையில் சந்திக்க வாருங்கள். செல் நம்பர் 0754-00001. தொடர்பான வெளிநாட்டு செய்திகள். காலநிலை மாற்றங்கள் உலகளாவிய ரீதியில் மக்களின் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக முன்னணி மருத்துவ சஞ்சிகை ஒன்று தெரிவித்துள்ளது. உலக மக்கள் காலநிலை மாற்றம் தொடர்பாக உரிய கவனம் செலுத்தாமையினால் இந்த நிலைமை தோன்றியிருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். லான்செட் என்ற மருத்துவ சஞ்சிகை இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. காலநிலை மாற்றங்களினால் உணவு பற்றாக்குறை, தொற்று நோய்கள், கடும் வெப்பத்தினால் ஏற்படும் நோய்கள் என்பன அதிகரிக்கும் சாத்தியங்கள் தென்படுகின்றன. உலக நாடுகளின் தலைவர்கள் இந்த காலநிலை மாற்றம் தொடர்பாக தற்போதையதையும் விட கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். இப்படி வந்திட இப்படி அனுப்புங்கள். பிரிமா கத்துமி பாந்தமாய். இனி விளையாட்டுச் செய்திகள். 2020 உலகக்கண்ண கிரிக்கெட் போட்டித் தொடரின் 1வது பிரிவில் இலங்கை அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 7 விக்கெட்டுக்கிடால் வெற்றி பெற்றது. இந்த போட்டி ஆஸ்திரேலியாவின் பெர்த் மைதானத்தில் இடம்பெற்றது. முதலிலே துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 20 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுக்களை இழந்து 151 ஓட்டங்களை பெற்றது. பத்தும் நிஷங்க 40 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். சரித்தா செல்லங்க 38 ஓட்டங்களை பெற்றார். 158 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி 7 விக்கெட்டுகள் கைவசம் இருந்த நிலையில் போட்டியில் வெற்றி பெற்றது. மாகிஸ்டானின் 59 ஓட்டங்களையும் பெற்றார் இலங்கை அணி. சூப்பர் 12 சுற்றில் 3வது போட்டியாக நிறைவரும் சனிக்கிழமை நியூசிலாந்து அணியை எதிர்கொள்ள உள்ளது. இலக்கு
ලක්ෂයක් සඳහා පිටියට පිවිසේ ඔස්ට්‍රේලියා කණ්ඩායම කඩුලු පතක් අද දින තරගයේ ජය හිමි කර ගැනීමට සමත් වුණා. දක්ෂ ප්‍රතිහරණයක නිරත වූ මාකස් ස්ටොයින්ස් 5018කදී ලබාගත් ලකුණු සංඛ්‍යාව 59ක්. එය ඔස්ට්‍රේලියානු ක්‍රීඩකයෙකු විසින් 2020 තරගයකදී ලබාගත් වේගවත්ම අර්ධ ශතකයයි. ස්ටොයින්ස්ගේ ලකුණු 59ට 6x6 සහ 4x4ක් ඇතුළත්. ශ්‍රී ලංකා කණ්ඩායම සුපිරි 12 වටේ සිය දෙවැනි තරගයේ ලෙස ලබන සෙනසුරාදා සහභාගී වන්නේ නවසීලන්තය සමග තරගයකටයි. ශ්‍රී ලංකා වේගපන්දු යවන ක්‍රීඩක බිනුන ප්‍රනාන්දු ඊයේ පැවති ඔස්ට්‍රේලියාවට එරෙහි තරගයේදී අවාදයකට ලක් වුණා. ඉම්පඩි වන්දිඩ ඉම්පඩි අල්පංගල් ප්‍රීමා කතුමි ෆාන් තමයි. இத்துடன் தேசிய துறை காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை இரவு 7:50க்கு தேசிய துறை காட்சியின் பிரதான செய்திகளுடன் சந்திப்போம். மேலதிக செய்திகளை NethraTV.lk என்ற இணையதளத்தினூடாகவும் NethraTV YouTube ஊடாகவும் நீங்கள் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.